அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 7, 2024, பங்குனி 25 நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். பிரச்சனைகள் என்றும் நம் வாழ்வை நிர்ணயிப்பதில்லை. பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் விதமே நம் வாழ்வை நிர்ணயிக்கிறது. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன், மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கையை விட மிக சிறந்த ஆசான் யாரும் இல்லை. அனுபவத்தை விட மிக சிறந்த பாடம் எதுவும் இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடமானது இன்னொரு சூழ்நிலையில் நிச்சயம் உங்களை காப்பாற்றும், உங்கள் வாழ்க்கையே மிக சிறப்பாக மாற்றும் என்று நம்ம எல்லாம் எட்டு நடை பயிற்சி கழித்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முகம் மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும். அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ரெண்டு பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதல் அடி எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது, நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும், நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்?
நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம், நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா, இந்த முத்தான முக்கிய மூன்று கேள்விகளை ஆள் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம், நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம், நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா. இந்த மூன்றாவது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா, இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆள் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம், எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பல முறை சொல்லியிருப்பேன், இலக்கு இல்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோமா, இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடை மாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால், நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். எட்டு நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக அது என்ன இலக்கு, ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆள் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றமும் மடைமாற்றமும் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்டதெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, புராண கதை இவ்வாறாக பார்ப்பது வழக்கம். அவ்வாறாக நம்ம கடந்த சில மாதங்களாக இராமாயணத்தில் உள்ள கிளை கதைகள் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். இராமாயணம் அப்படின்னாலே நமக்கு வந்து இராமாயண கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் கிளை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம வந்து கிளைக்கதை. இராமாயணம் ஒரு தீமை வந்து, ஒரு கருத்தை வந்து, ஒரு நெறியை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா, இராமாயணத்தில் உள்ள கிளைக்கதைகளும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரும். எப்போதுமே சில பல, இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேனே, இந்த கதைகளை கேட்கும்போது நம்ம உள்வாங்கி கொள்வதில் தான் இருக்கிறது அத்தனை விஷயங்களும். இப்போது நம்ம சில பல முடிவுகளை எடுப்போம், சில பல சிந்தனைகள், மாற்று சிந்தனை நமக்குள் ஏற்படும். அது எப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, சில நபர்களுக்கு அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அனுபவத்தில் அவங்களுக்கு இப்படி ஒரு மாற்று சிந்தனை கிடைத்திருக்கிறது அப்படின்ட்டு. உதாரணத்திற்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ சீதையை வந்து ராவணன் புஷ்பக விமானத்தில் வைத்து கடத்தி செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் ஜடாயு, அதாவது சடாயு வந்து என்ன செய்வார் அப்படின்னா வழிமறிப்பார். அந்த கதையை நம்ம வந்து கடந்த ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அப்பொழுது அந்த நகைகள் அப்படிங்கிறது கீழே விழுக ஆரம்பிக்கும். அதன் பிறகு சீதை என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வழித்தடத்தை தன்னுடைய கணவன் ராமன் தேடி வரும் பொழுது நம்மளுடைய நகைகளின் வாயிலாக அவருக்கு வழியை காட்டலாம், எந்த திசையை நோக்கி நாம் போயிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு நகையாக வந்து புஷ்பக விமானத்திலிருந்தே போகும்போது போட்டுக்கிட்டே போவாங்க. இப்போ இந்த கதைகளை கேட்கக்கூடிய நாமும் சரி, குழந்தைகளும் சரி,
நாளைக்கு நம்ம வந்து ஒரு சிலருக்கு வழிகாட்டணும் அப்படின்னா எப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது? இப்போ காட்டுக்குள்ளே போகிறவங்கெல்லாம் மீண்டும் அதே பாதையில் வரணும் அப்படின்னா அதற்கு போகும் பொழுது மரக்கிளைகளை, மரக்கிளைகளிலிருந்து வரக்கூடிய இலைகளை ஒடித்து அந்த திசையை வந்து குறித்து வைத்து போவாங்க. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி அந்த மாற்று சிந்தனை எங்கிருந்து எடுக்கப்படும் அப்படின்னா இந்த கதைகளிலிருந்து எடுக்கப்படும். திரைப்படம் பார்ப்பது, கதைகள் படிப்பது, இவைகளையெல்லாம் சில நேரங்களில் சொல்லுவாங்க, தேவையற்றது, நேரத்தை வீணாக்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டார்கள், அதை எதை எடுத்துக்கொண்டார்கள், எதை தன்னுடைய அனுபவத்தில் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக இருக்குது. இப்போ புராண கதைகள் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மாற்று சிந்தனைகளுக்கான வழியாக இருக்கிறது. ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம் அப்படின்னா அதில் இருந்து எடுக்கக்கூடிய சில பல விஷயங்களை வைத்து தான் அவர்களுக்கு வழிகாட்ட முடியும். எல்லாருக்கும் எல்லா அனுபவமும் கிடைத்து விடாது. அனுபவம் அப்படின்னு அடிபட்டு அடிபட்டு கிடைத்து அது அனுபவம் வந்ததுக்கு பிறகு பிறருக்கு சொல்ல முடியாது. ஆனால் பல்வேறு நபர்களுடைய கதைகளை அறிந்து அந்த கதைகளிலிருந்து எதை நாம் புரிந்து அதை எடுத்துக்கொண்டோமோ அதுதான் வழிகாட்டியாக இருக்கும், அனுபவமாக இருக்கும். ஸோ அவ்வாறாக நம்மளுக்கு வந்து இந்த புராண கதைகளில் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கிளை கதைகள்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறாக நம்ம கடந்த சில வாரங்களாக நிறைய கிளை கதைகளை பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் உங்களுக்கு தெரிந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறதும் இருக்கும், தெரியாத கதாபாத்திரம் அப்படிங்கிறதும் இருக்கும். அவ்வாறாக இன்னைக்கு வரப்போகிற கதாபாத்திரம் அப்படிங்கிறது நிச்சயமாக பாதி பேருக்கு தெரிந்திருக்கலாம், பாதி பேருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு தான் நான் எண்ணுகிறேன். ஸோ நீங்கள் அதனால தான் நான் இன்றைக்கி தலைப்பு கூட வந்து நேரடியாக அந்த கதாபாத்திரத்தின் பெயரை வைக்கலை, நண்பேண்டா அப்படின்னு போட்டு ராமனின் நண்பன் அப்படிங்கிறது மட்டும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஸோ ராமனின் நண்பன் யார் அப்படின்னா நம்ம வந்து பல்வேறு நபர்களை யோசித்திருப்போம். அந்த வரிசையில் நம்ம வந்து இந்த நபரை, இல்லை இல்லை இந்த நண்பரை நாம் எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ, ஏன்னா நம்ம வந்து இந்த பேசிக் கோர்ஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த 10.5 நிமிடத்தில் வந்து முதல் பகுதியை நிறைவு செய்வோம், மணி அடிக்க போயிடுது. ஸோ இந்த மணி அடிக்கும் போது நீங்கள் மாற்றி நடக்கணும். இப்போ பெண்கள் வந்து இடதுபுறமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் வலதுபுறமாக நடக்கணும், ஆண்கள் வந்து வலதுபுறமாக நடந்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் வந்து இடதுபுறமாக நடக்கணும். ஸோ இது வந்து பேசிக் கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு. மணி ஓசை கேட்டிருக்கோம். ஸோ நாம் வந்து பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயமும், அட்வான்ஸ் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு 21 நிமிடம் கழித்து தான் நம்ம மாற்றி நடப்போம். அதை எல்லாருமே நினைவில் கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த நண்பன் யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி விட்டு அடுத்து நான் எந்த தலைப்பு பேச போகிறேங்கிறத பார்த்துட்டு பதிலளிக்கக்கூடாது. ஒரு கெஸ், நம்மளுடைய கெஸ் வந்து சரியாக இருக்கிறதா, நம்மளுடைய யூகம் அப்படிங்கிறது, நம்ம யூகிக்கிறது தான் அந்த கெஸ்ஸுன்னு சொல்கிறது, அது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் எத்தனை பேர் அந்த பதிலை சொல்கிறீர்கள் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து தலைப்பை ஏற்கனவே நண்பேண்டான்னு சொல்லிட்டேன், ராமனின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே நுழையலாம். ராமனின் நண்பன், அந்த காலத்தில் குருகுல கல்வி அப்படிங்கிறது, நம்ம குருகுல கல்வியை நிறைய சொல்லியிருப்போம். அதுலேயும் முக்கியமாக இந்த மன்னர்களின் குடும்பத்தினர், அதாவது மன்னர்களின் வாரிசுகள், மன்னர்களின் பிள்ளைகள், அரசர்களின் பிள்ளைகள் வந்து குருகுலத்தில் தான் படிப்பாங்க. எல்லாருமே குருகுலத்தில் தான் படிப்பாங்க. ஆனால் வசதி வாய்ப்பு அதிகம் பெற்றவர்கள் வந்து இன்னும் நல்ல, இப்போ நம்ம வந்து குழந்தைகளை வந்து நல்ல நல்ல பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லி தேடி தேடி கொண்டு போய் ஏதோ ஊர்களையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைத்து விட்டு அவர்களை விடுதியில், அதாவது ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம் அல்லவா. அதுபோல் அப்போது வந்து குருகுல கல்வி அப்படிங்கிறது நடைபெறும். அப்படி அந்த குருகுல கல்வி வந்து குரு யார் அப்படின்னா வசிஷ்டர். அவரிடத்தில் வந்து ராமருடைய சகோதரர்கள், அதாவது லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இவங்க எல்லாருமே இணைந்து அந்த குருகுலத்தில் ஆசிரமத்தில் அவங்க இணைந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ராமனுக்கு இந்த நண்பன் அப்படிங்கிற அனந்தன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற கதாபாத்திரம். அனந்தன் வந்து நண்பராக இருக்கிறார். அப்போ அனந்தன் எதுவும் அரச பரம்பரையா, எதுவும் வந்து செல்வந்தர்களின் பிள்ளையா அப்படின்னா இல்லை, அனந்தன் வந்து ஒரு ஏழை. இப்போது மகாபாரதத்தில் எப்படி குசேலன் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், எப்படி கிருஷ்ணருக்கு வந்து குசேலன் வந்து நண்பராக இருப்பார், அவர் கொஞ்சம் ஏழையாக இருப்பார்,
அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அனந்தனும் ஒரு ஏழை. அப்புறம் எப்படி அவர் அந்த குருகுலத்தில் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து பணி செய்வதற்காக அங்கே இருக்கிறார். குருவான வசிஷ்டருக்கும் மற்றும் குருகுலத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் உதவியாக வேலை செய்வதற்கு அவர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அதாவது குழந்தை தொழிலாளி, அப்போது அப்போ சைல்டு லேபர் ஆக்ட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துக்கக்கூடிய சூழலில் ராமனுக்கு வந்து தொண்டு செய்கிறதுல அனந்தன் வந்து ரொம்ப பேரானந்தம் கொள்வாராம். ராமருக்கு பணிவிடை செய்வது வந்து அனந்தனுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதே நேரத்தில் ராமரும் வந்து பதிலுக்கு வந்து ரொம்ப அன்பு காட்டுவாராம். இருவரும் சேர்ந்து குருகுலத்தில் சிறந்த நண்பர்களாக அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ராமனுக்கு என்ன மாதிரியான பணிகள்லாம் செய்வார் அப்படின்னா, ஏடுகளை எடுத்து வைத்தல், எழுத்தாணியை கூராக்குதல், வில்லை துடைத்தல், அஸ்திரங்களை எடுத்து வைத்தல், உணவு பரிமாறுதல், இப்படி பல பணிகளை வந்து அனந்தன் வந்து ராமனுக்கு செய்வாராம். செய்யும்போது மனமோ வந்து செய்வாராம். அந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் ராமன் ஏதேனும் ஒரு விடுப்பு எடுத்திருக்கிறார் அப்படின்னா கூட அனந்தனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதான். ராமனை காணலை அப்படின்னா துடிதுடித்து போயிடுவாராம். அந்த அளவுக்கு நட்பாக உயிராக வந்து ராமனை வந்து அவர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் வந்து அனந்தனுக்கு ஒரு வேலை இருக்கும். என்னென்னா, காட்டுக்குள்ளே சென்று தர்ப்பைப்புல் அப்படிங்கிறது பறித்து வர வேண்டும். தர்ப்பைப்புல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா, எல்லாருக்குமே தெரியும். அந்த தர்ப்பைப்புல் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும், அதை போய் பறிச்சுட்டு வர வேண்டிய வேலை வந்து அனந்தனுக்கு உண்டு. அவ்வாறாக மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து போயிட்டு அவர் தர்ப்பைப்புல் பறிச்சுட்டு வர வேண்டிய வேலை இருக்கும். போனால் ஒரு நாள் இரண்டு நாள் ஆகும் போல். அப்படி ஒரு நாள் வந்து அனந்தன் வந்து காட்டுக்கு போயிடுவார். காட்டுக்கு போய் அவர் தர்ப்பைப்புல் பறித்துட்டு ஒரு இரண்டு நாள் கழித்து வந்து பார்ப்பார், ஆசிரமத்தில் ராமன் இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, ராமருடைய குருகுல கல்வியை முடிகிற நாளாக இருந்திருக்கும் அந்த நாள். ஸோ குருவிடம் விடை பெற்று சகோதரர்களோட அயோத்திக்கே ராமர் போயிடுவார். இப்போது வந்து தேடின அனந்தனுக்கு வந்து அது தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணும். உடனே வந்து அவர், அயோத்தி எங்கே இருக்கிறது, நான் ராமனை காண வேண்டும், ராமனை போய் நாம் பார்த்தா தான் என் மனசு அடங்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்புறார். ஸோ அவங்களுடைய ஆசிரமத்திலேருந்து அயோத்தி அப்படிங்கிறது எத்தனையோ மைல் தூரம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இருப்பினும் வந்து தன்னுடைய நண்பனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அனந்தன் வந்து கிளம்பி அயோத்தியை நோக்கி பயணிக்கிறார். அயோத்திக்கும் போயிடுறார். அயோத்தியில் ராமனுடைய அரண்மனைக்கும் போயிடுறாரு. அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னொரு செய்தி கிடைக்கிறது, கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி. என்ன அப்படின்னா, ராமனும் லக்ஷ்மணனும் வந்து காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. நான் இந்த இடத்துல குறிப்பிட்டதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போது ராமன் லக்ஷ்மணன் சீதை அப்படிங்கிறவங்க காட்டுக்கு போகிறது தான் நம்ம வந்து பிற்பாலில் கேட்கக்கூடிய கதை. இப்போ வந்து ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எதற்காக அப்படின்னு விசாரிக்கிறாரு. விஸ்வாமித்திரர் வந்து ஒரு யாகம் வளர்ப்பார். அந்த யாகத்திற்கு வந்து காவலாக துணையாக நிற்பதற்காக ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து போயிருப்பார். ஸோ இப்போ வந்து நம்ம அனந்தனுக்கு வந்து கோபம், அதாவது அந்த பச்சிலம் குழந்தைகளை, ஒன்று முறையாத அந்த பாலகனை, ராமரை இப்படி காட்டுக்கு அழைக்கலாமா? பாருங்கள், யார் அதே வயதை ஒத்த அனந்தன் நினைக்கிறார், ஒன்று முறையாத பாலகன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் இன்னும் அதற்கு முன்பாகவே காட்டில் போய் வேலை செய்யக்கூடிய நபராக காட்டுறாங்க. அவர் நினைக்கிறார், இப்படி ராமனை வந்து இப்படி காட்டுக்கு அழைத்து செல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைத்த தசரதனை மனதில் கடிந்து கொண்டு அழைத்து சென்ற விஸ்வாமித்திரரையும் வந்து மனதில் வச்சு நல்லா வையிறாரு. இப்போது நம்ம வந்து இனி ராமனை தேடி தானே வந்தோம், ராமனை பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் காட்டை நோக்கி, வனத்தை நோக்கி அனந்தன் பயணிக்கிறார். போகும்பொழுதெல்லாம் அவருக்கு மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, ராமர் காட்டில் என்ன செய்வார், அவருக்கு யார் உதவிகள் எல்லாம் செய்வார்கள், நித்திய கர்மங்களுக்கு தர்ப்பையை யார் வந்து அவருக்கு எடுத்து கொடுப்பாங்க, அப்படின்னு யார் சேகரித்து தருவாங்க அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே பல கேள்வி. ராமனுக்கு யாரெல்லாம் உதவி செய், ராமனே விஸ்வாமித்திரருக்கு உதவி செய்கிறதுக்கு போயிருக்காரு, ஆனால் அனந்தன் வந்து ராமன் நித்திய பூஜை செய்வதற்கு யார் தர்ப்பை புல்லாம் சேகரித்து தருவாங்க காட்டில் அப்படின்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே அவர் வந்து காட்டை நோக்கி பயணிக்கிறார். ராமரை எப்படியும் தேடி கண்டுபிடித்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அவருக்கு நம்ம உதவியாக நிற்கணும் அப்படின்னு அனந்தன் முடிவோடு வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு. அது வந்து அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் ராமா ராமா அப்படின்னு குரல் எழுப்பிக்கொண்டே கதறிக்கொண்டே வந்து ராமனை தேடி அலைகிறார்.
அப்படி காட்டில் அவர் அலைந்து திரிந்து செல்லும் பொழுது வழி தவறி விடுகிறார். யார்? அனந்தன் காட்டுக்குள்ளே போகும்போது வழி தவறி விடுகிறார். வழி தவறிய அவர் ஒரு இருண்ட பகுதிக்குள்ளே சென்றார். அதாவது இருள் சூழ்ந்த இடம். காடுனாலே சூரிய ஒளி கூட படர முடியாத, உள் ஊடுருவ முடியாத, அதற்கு தான் அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் இன்னும் சூரிய ஒளி உட்புக முடியாதபடி நெருக்கமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பகுதிக்குள்ளே உள்ளே போயிடுறாரு. அங்கேயும் அவர் வந்து பல நாட்களாக அவர் ராமரை தேடிக்கொண்டே இருக்கிறார். குரலை எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். எதிரில் மரம் இருக்கிறதா, செடி இருக்கிறதா, மிருகங்கள் இருக்கிறதா, மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கூட தெரியாத அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் அவர் வந்து குரலை எழுப்பிக்கொண்டே பயணித்து கொண்டே இருக்கிறார். ராமா 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 அப்படின்னு அனந்தனுடைய மனம் வந்து அப்படியே வாடுது. ராமனை காணாமல் நம்ம வந்து ஊர் திரும்பக்கூடாது. ஏன்னா வசிஷ்டர்கிட்ட அவர் வந்து அரண்மனைக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பார். ஒழிய ராமனை தேடி மீண்டும் காட்டுக்குள்ளே போன செய்தி வந்து தன்னுடைய குரு தான் பணிபுரிந்த அந்த இடத்துலையும் சொல்லலை. அப்போது இருந்தாலும் நம்ம வந்து ராமனை கண்டுபிடிக்காமல், ராமனை சேராமல் நம்ம வந்து ஊர் திரும்பக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு உள்ள அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நாள் தான் தேடிக்கொண்டே இருக்க முடியும்? எவ்வளவு நாள் தான் நடந்து கொண்டே இருக்க முடியும்? அனந்தன் பல நாட்களாக உள்ள அலைந்து தொலைந்தே போயிட்டார். அவரே தொலைந்துட்டார். அவர் ராமனை தேடி வந்தவர், தேடி வந்தவரே தொலைந்து போன கதை அப்படிங்கிற மாதிரி அனந்தனுடைய நிலை மாறிவிட்டது. ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்வடைந்து அமர்ந்தே விடுகிறார். அதுவரை அமரவே இல்லைங்க, இதுவரை அமரலை. அவர் வந்து நடந்து கொண்டே இருக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார், அலைந்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் முடியலை, முடியாத ஒரு சூழ்நிலை, சோர்வடைந்து போய் ஒரு இடத்துல அமர்கிறார். ஆனால் அவருடைய வாய் அப்படிங்கிறது ராமா ராமா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் வந்து அலையும் திரியும் பொழுதெல்லாம் அவருக்கு கண்களில் காய்கள் கனிகள் ஏதேனும் தட்டுப்படும் பொழுது பறித்து தன்னுடைய உணவை வந்து அவர் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்திருந்தார். ஆனால் இருள் சூழ்ந்த பகுதியில் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அன்ன ஆகாரமின்றி ஓய்ந்து அமர்ந்து விடுகிறார். அமர்ந்த நிலையில் அவர் ராமா ராமா என்று கூறிக்கொண்டே அவர் அசைவின்றி அமர்ந்திருக்கிறார். அவர் அசைவின்றி அமர்ந்து விட்டதனால் அவரை சுற்றி புற்று அவரை மூடியவாறு வளர்ந்து நிற்கிறது. இந்த இடத்துல நம்ம இடைவெளியே விடுறோம். அவரை சுற்றி புற்று வளர்ந்து நிற்கிறது. நம்ம நிறைய புராண கதைகளில் கேட்டிருப்போம்ல, இப்போ புற்று வளர்ந்ததோட நாம் 21 நிமிட நடை அப்படிங்கிறத நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நாளில் நிற்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய டைகர் குடும்ப உறுப்பினர்களில் ஐவரில் ஒருவரான சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு பிறந்த தினம். அவர்களை நீங்கள் இன்றைக்கி பிறந்த தின நல்வாழ்த்துக்களை அனைவரும் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் நீடோழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை இந்த நல்ல நாளில் வேண்டிக்கிறேன். தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி, நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை என்றென்றும் செழிப்போடும் மனப்போடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் டைகர் குடும்பம் பிரபஞ்சம் அறக்கட்டளை உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும் என்று வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை தட்டச்சில் பதிவிட்டு கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் தொடர்ந்து நீங்கள் வந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய 21 நிமிட கதையை வந்து நீங்கள் பிறகு நீங்கள் கேட்டே ஆகணும். 42 நிமிட நடை அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் நம்ம தண்ணீர் பருகி கொண்டு நம்மளுடைய 2வது சுற்றை தொடங்க போயிடும். அதாவது 42 நிமிட நடைக்கான நம்ம 2வது சுற்றை தொடங்க போயிடும். இப்போது நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுடைய 2வது சுற்றை தொடங்க போயிடும். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது, ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம்,
நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ராமனின் நண்பன் அனந்தனுடைய கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அனந்தனுடைய கதை அப்படிங்கிறது இடைவேளைக்கு முன்பாக அனந்தன் அமர்ந்த இடத்துல வந்து புற்று வளர்ந்து விட்டது அப்படிங்கிறது வரை நம்ம பார்த்தோம். இப்போது புற்று வளர்ந்து நிற்கிறது, புற்றுக்குள்ளிருந்து ஒரு ராமா ராமா என்ற ஜெபம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தன்னை சுற்றி புற்றே வளர்ந்து விட்டாலும், அன்ன ஆகாரமின்றி அமர்ந்து விட்டாலும், அவருடைய வாயிலிருந்து அந்த ராமா ராமாங்கிற அவர் தேடிக்கொண்டிருக்கக்கூடியது இப்போ ஜெபமாக மாறிவிட்டது. இப்போது காலச்சக்கரம் ரொம்ப வேகமாக சுழல்கிறது. காலச்சக்கரம் வேகமாக சுழலுது அப்படின்னா அவர் ஒரு இடத்துல அமர்ந்துட்டாரு, ஆனால் வருடங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. எத்தனை வருடங்கள் ஓடி இருக்கிறது அப்படின்னா, ராமன் பாலகனாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வனத்துக்கு போகும்போது தேடி வந்தது தான் அனந்தன். ஆனால் மீண்டும் ராமனுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு வைபவம் நடைபெறுகிறது. அதன் பிறகு ராமன் லக்ஷ்மணன் சீதை இவங்க மூணு பேரும் வனத்துக்கு வர்றாங்க. அதன் பிறகு அப்படிங்கிறது ராமாயணத்துடைய முழு கதையும் முடிந்து விடுகிறது. முழு கதை அப்படிங்கிறது நான் காலச்சக்கரம் உருண்டோடியது அப்படின்னு சொல்கிறது, முழுக்க ராவணன் வந்து தூக்கி சென்றது, போரிட்டது, ராவணனை கொன்றது, ராமன் வந்து அயோத்திக்கு திரும்பி ராமருக்கான பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் வரை அப்போ மொத்த ராமாயண கதையும் காலச்சக்கரத்தில் சுழன்று விட்டது. ஆனால் புற்றுக்குள்ளே இன்னும் ராம ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யார்? அனந்தன். இப்போது பட்டாபிஷேகத்திற்கான நாள் குறிக்கப்பட்டு அதற்கான விழாக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராமனுடைய பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தில் இருந்து எல்லா பகுதிகளிலும் இருந்து மக்கள்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் எல்லாரும் வந்து அயோத்தியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ராமருடைய பட்டாபிஷேகம் அவ்வளவு ஒரு ஆடம்பரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழா கோலம், மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மீண்டும் மன்னராகிறார் அப்படிங்கிறதுனால அயோத்தியை நோக்கி அவ்வளோ பேரும் மகரிஷிகள்லேருந்து மக்கள்லேருந்து மன்னர்கள்லேருந்து அத்தனை பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த காட்டு வழியே, எந்த காட்டு வழியே, அனந்தன் அமர்ந்து புற்று கட்டி இருக்கக்கூடிய அந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருக்கக்கூடிய சில மகரிஷிகள் ராமா ராமா என்று ஆடியும் பாடியும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆடிப்பாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு நபருடைய கால் பட்டு அந்த புற்று இடிபடுகிறது. தன்னை அறியாமலேயே தவத்தில் இருந்த அனந்தன் அவருடைய புற்று அது இடிபடும் பொழுது அனந்தனின் தவம் கலைகிறது. தவம் கலைந்து எழுந்த அனந்தன் அப்போதான் பார்க்குறான், என்ன இந்த இடம்லாம் வந்து வெளிச்சமாக மாறிவிட்டது, நாம் உள்ளே இருக்கும் பொழுது இருளாக அல்லவா இருந்தது அப்படின்னு. காலச்சக்கர ஓட்டத்தில் கானகமே அங்கே காணாமல் போய்விட்டது போல. இப்போது ராமா ராமா நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறான். மீண்டும் கால சுழற்சினால் தனக்கு வயதாகி விட்டதை கூட அவனால் அறிய முடியலை. பல ஆண்டுகள் முடிந்து போனதை கூட அவரால் உணர முடியவில்லை. இன்னும் அந்த பாலகன் அனந்தன் போலவே, ஒரு குழந்தையைப் போலவே ராமா ராமா அப்படின்னு மீண்டும் அழைக்க அந்த மகரிஷிகள், இங்கே வாப்பா நாங்களும் ராமனை தேடி தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்தன், என்னது நீங்களும் ராமனை தேடுகிறீர்களா? ராமன் இப்பொழுது எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது ராமனின் முழு கதையையும் அந்த மகரிஷிகள் குறிப்பிடுகிறார்கள். ராமன் காட்டுக்கு சென்றது, ராமனின் மனைவி ராவணன் தூக்கி சென்றது, அதன் பிறகு வானரங்களோடு சேர்ந்து அந்த ராவணனை அவர் வீழ்த்தியது, இப்பொழுது காட்டிலிருந்து அந்த வனவாச நேரம் அப்படிங்கிறது முடிவடைந்த பிறகு அவர் வந்து நாட்டிற்கு சென்று இப்பொழுது பட்டாபிஷேகத்திற்கான விழாவுக்கு தான் நாங்களும் போய்கொண்டிருக்கோம், நீனும் எங்களோடு வா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை சுழற்சிகளையும் அனந்தனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போது அந்த மகரிஷிகளோடு சேர்ந்து அனந்தனும் ராமனை தேடி அயோத்தியை நோக்கி பயணிக்கிறார். அயோத்தி நகரம் விழா கோலம் பூண்டிருக்கிறது. அன்று பட்டாபிஷேக நாள், இவங்க கடந்து வந்து கரெக்டாக அந்த நாள் வந்து பட்டாபிஷேக நாளுக்கு வந்துட்டாங்க. அயோத்தி எங்கும் வேத கோஷமும் மங்கள இசையும் முழங்கி கொண்டிருக்கின்றன. நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு விழா அப்படின்னா
அதுவும் இப்படி ஒரு விழா அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அப்படி ஒரு விழா கோலமாக அங்கே இசைக்கருவிகளோடு அங்கே வேத கோஷங்களும் வந்து முழங்க, அவங்களுடைய குலக்குருவான வசிஷ்டர் அப்புறம் விஸ்வாமித்திரர் இப்படி நிறைய குருமார்கள் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமர் வந்து தன்னுடைய ஆடைய அணிகலன்களை எல்லாம் அணிந்து தாயார் மூவரையும் வணங்கி கொழுமண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வருகிறார். ஏன்னா மன்னராக போகிறாரு, உடையிலெல்லாம் மாற்றம், நடையில் மாற்றம், ஆனால் தன்னுடைய தாயார்களை வணங்குவதில் எந்த மாற்றமும் இல்லை. வணங்கி அவர் கொழுமண்டபத்தை நோக்கி கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது எல்லோரும் அதிர்ச்சி அடையும் வகையில் உரத்த குரலில், அடே ராமா, இத்தனை காலம் எங்கிருந்தாயடா, உன்னை எத்தனை காலமாய் தேடுகிறேனடா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. நமக்கு தெரியும் யார் கொடுத்ததுன்னு, ஆனால் மக்கள் யாருக்கும் அந்த இடத்துல தெரியல. எல்லாரும் என்னாச்சு, யார் அடே ராமான்னு கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ராமனை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன். ராமனை இறுக தழுவி கொண்டான். கந்தல் உடையில் ஜடா முடியுடன் பரதேசி கோலத்தில் பாமரன் ஒருவன் அடே ராமா என்று கூவி அழைத்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அவையினர் அதிர்ச்சி அடைந்தார்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவன் இவ்வாறு செய்கிறான் என்ற கோபத்துடன் காவலர்கள் அனந்தனை பிடித்திழுக்க, இந்த இடத்துல அவையினரும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். யாராவது அடே ராமாங்கிறான், பரதேசியை போல இருக்கான், கந்தல் உடையாக இருக்கான், ஜடா முடியோடு இருக்கான், இவன் ஓடியாந்து நம்மளுடைய மன்னரை கட்டிப்பிடிக்கிறானே அப்படின்னு எல்லாரும் பார்க்க, அந்த காவலாளிகள் எல்லாரும் சேர்ந்து, ஆஹா, யாரோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போல அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்க, அந்த நேரத்தில் ராமன் அனந்தனை திருக நெஞ்சார தழுவி அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து, என்னை மன்னித்து விடு அனந்தா, என் நண்பா என உணர்ச்சி பொங்க கூறுகிறார். எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னது நண்பாவா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அதுவும் ராமன் வந்து மீண்டும் அவரை இறுக தழுவிக்கொள்கிறாரே, கண்ணீரை துடைக்கிறாரே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதோடு சேர்த்து என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் புரியலை. உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் குருகுலத்திலிருந்து வந்து விட்டேன், என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன், என் தவறை மன்னித்து விடு அப்படின்னு மீண்டும் சமாதானம் செய்கிறார் ராமர். அதாவது குருகுலத்தில் இவர் தற்பை புல் எடுப்பதற்காக காட்டுக்கு போயிட்டார், ரெண்டு நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே கல்வி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, போகும்பொழுது அனந்தன்ட்ட சொல்லலையே அப்படின்னு ராமனுக்கும் தனக்குள்ளே அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருந்ததை இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ என்னை மன்னிச்சிடு, நான் நீ எவ்வளவு தவிச்சிருப்பேங்கிறது எனக்கு தெரியும், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரான்ங்கிறது நிச்சயமாக ராமனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல இறைவனாக அவர் சொல்கிறாரு, என் தவறை மன்னித்து விடு அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் வந்து அனந்தன்ட்ட சமாதானம் பேசுகிறார். இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுமன் பார்க்குறாரு, தன்னை போலவே தன் ராமரிடம் பக்தி செலுத்தும் மற்றொரு பக்தன் இருக்கிறான் என்ற எண்ணி பூரித்து போகிறார். நாம் தான் மிகச்சிறந்த ஒரு பக்தனாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா அனந்தன் அதுக்கு மேலே இருப்பாப்புல போலையே அப்படிங்கிற மாதிரி அனுமன் வந்து பார்த்து பூரித்து போகிறார். அப்போது ராமர் எல்லாரிடத்திலும் சொல்கிறார், இவன் என் பள்ளி தோழன், குருகுலத்தில் எனக்கு சேவை செய்தவன், இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கிறார்கள், என்னை அடே ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என ஏங்கினேன், அந்த குறையை தீர்த்து வைத்தவன், அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் அப்படின்னு அனந்தனை மேலும் இறுக தழுவிக்கொள்கிறார். என்னை வந்து எல்லாரும் ராஜாங்கிறீங்க, மகாபிரபுங்கிறீங்க, ஆனால் என்னை அடே ராமா அப்படின்னு சொல்கிறது என்னுடைய தந்தையை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது, ஆனால் இந்த இடத்துல அடே ராமான்னு என்னை கூப்பிட்டு எனக்கு என்னுடைய தந்தைக்கு நிகராக என் நண்பன் வந்துட்டான் அப்படிங்கிறத வந்து அவர் எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லி இறுக தழுவிக்கொள்கிறார். அனந்தனுடைய கண்களிலும் அனுமனியுடைய கண்களிலும் அங்கே நீர் கசிகிறது. அங்கே கூடியிருந்த அனைவரது கண்களிலும் ஆனந்த கண்ணீர். அந்த சூழ்நிலையில் தான் ராமர் வந்து இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான செயலை செய்கிறார்.
என்னது அப்படின்னா, ராமநாமத்தை இத்தனை நாட்கள் எனக்காக தவம் இருந்து இடைவிடாமல் ஜெபித்த, என்னை தேடி வந்த என்னுடைய நண்பன் இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அதாவது இத்தனை நாட்களாக இந்த ராமநாமத்தை ராமா ராமா ராமான்னு சொல்லி இடைவிடாமல் தொடர் முயற்சியாக ஜெபித்து கொண்டே இருந்த இந்த நண்பனுக்கு இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்யணும், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுமனை பார்த்து, அனுமா உன்னை போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் அப்படின்னு அனுமன்கிட்ட கேள்வி கேட்குறார். நான் மரியாதை செலுத்தணும், உன்னை போலவே என்னை நேசிக்கக்கூடிய அனந்தனுக்கு என்ன கௌரவம் செய்யலாம், எது கொடுத்தா தகும், நண்பனுக்கு என்ன செய்தால் சரியாக வரும் அப்படின்னு அனுமன்கிட்ட கேட்குறார். அதற்கு அனுமன் தருவார் பாருங்க பதில், தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுடைய அப்பாவுக்கு நிகரானவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, எனவே தாங்கள் தங்களுடைய சிம்மாசனத்தில் அமரும் முன்பாக, உங்களுடைய சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்றதுக்கு முன்னாடி இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது நம் அனைவருக்குமே பெருமை அப்படின்னு கூறுறார். எப்படி? நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு நிகரானவர் இந்த அனந்தன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த அனந்தனை உங்களுடைய சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்றதுக்கு முன்னாடி அனந்தனை அமர்த்தி நம்ம வந்து மரியாதை செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே பெருமை அப்படின்னு அனுமன் சொல்கிறார். இத்தனை பெரிய மரியாதைக்கு தான் தகுதியானவனா அப்படின்னு கூணி குறுகி அனந்தன் வந்து நிற்கிறார். என்ன இப்படி அனுமன் வாட்டுக்கு இப்படி சொல்லிட்டாரு, சிம்மாசனத்தில் நம்ம அமர்ந்து நம்மளுக்கு மரியாதை செய்யணும்னு. ஆனால் அவையிலும் சரி ராமனும் சரி அதை உடனே ஆமோதித்தார்கள். அனந்தன் வேண்டாம் வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்கிறார். அனந்தன் எவ்வளவு தடுத்தும் யாரும் கேட்கல, அப்படியே அனந்தனை அப்படியே தூக்கிட்டு போய் சிம்மாசனத்தில் அமர்த்தி அவருக்கு மாலையை அணிவித்து மரியாதை செய்கிறாங்க. மரியாதை செய்தல் அப்படின்னா அவருக்கு அவருடைய பாதத்தை பூஜை செய்து, ராமரே பாத பூஜை செய்கிறாரு அனந்தனுக்கு. அதன் பிறகு தான் ராமர் வந்து பட்டாபிஷேகம், அதாவது பதவியேற்பு செய்து கொள்கிறார். ஸோ இந்த அனந்தன் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம் சிறு பிள்ளையில் ஏழை அப்படிங்கிறதும், ஆனால் தான் செய்ய வந்தது வேலை தான் பணி தான் அப்படின்னு இல்லாமல் அது கடமைக்கு செய்யாமல் ஒரு பிடிப்போடு ஒரு துடிப்போடு அந்த ராமனுக்கு செய்ததன் விளைவு அப்படிங்கிறது கால சுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாறி அயோத்தியில் ராமருக்கு முன்பாக சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஸோ நாம் நம்மளுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்தால், நாம் நமது அன்பை தொடர்ந்து பொழிந்தால், நாம் நம்மளுடைய தொடர் முயற்சியை தொடர்ந்து செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நாம் அனந்தனின் கதையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அனந்தன் அந்த உறவு அந்த நட்பு, நம்ம இதை வந்து நிறைய மேடைகளில் வந்து சொல்லுவாங்க, இந்த ஸ்ரீராமனுக்கு அனந்தன் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் கிருஷ்ணாவதாரத்தில் குசேலன் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்களோ, ஒருவேளை அவர் தான் இவரோ இவர் தான் அவரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக பிறர் மீது அன்பை பொழிவோம், நிச்சயமாக அது நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத மட்டும் அனந்தன் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம வந்து எல்லா உறவுகளும் எல்லா நட்புகளும் இந்த ஒரு இயக்கத்தோடு தான் பயணிக்கிறது. நம் மீது யாராவது அன்பை பொழிய மாட்டார்களா, நம் மீது யாரும் அக்கறையோடு இருக்க மாட்டார்களா அப்படின்னு, நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லாருக்கும் அந்த குணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டது. டைகர் குழுமத்தில் எல்லாரும் எல்லார் இடத்திலும் அன்பை பொழிய வேண்டும், பிறரை வாழ்த்த வேண்டும், அவர்கள் மீது அக்கறையோடு இருக்க வேண்டும், அவர்களை நம்ம வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு இணங்க நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டது டைகர் குழுமம். எனக்கு தெரிந்த வித்தை நான் மட்டுமே கற்றுக்கொண்டேன், நான் மட்டுமே தெரிந்து கொள்வேன், அதை பிறர் இடத்தில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உலகம். ஆனால் நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தது எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எல்லாருக்கும் தெரிந்தது எல்லோருக்கும் இன்னும் பரவ வேண்டும், அதை
அதன் வாயிலாக எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கொள்கையின்படி நம்ம வந்து நம்மளுடைய டைகர் குடும்பம் அப்படிங்கிறத வழி நடத்தி போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய 1200வது நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு 100 நாட்களையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். அவ்வாறாக 1200வது நாள் நம்மளுடைய குற்றாலத்தில் கொண்டாட்டமாக நம்ம வந்து கொண்டாட போகிறோம். இது குடும்பத்தோடு குதூகூலத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக வாழ்வியல் முறையை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்பதற்கான ஒரு பயிற்சி, நேரடி பயிற்சி. எல்லாவற்றையும் டைகர் கிளப்பில் நான் வந்து டெய்லியே சொல்லிடுவேன், ஆனால் சில பல பயிற்சிகளை நேரடியாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சில பல விஷயங்களை நாம் வந்து இங்கே சொல்ல முடியாது, வீடியோவில் காட்ட முடியாது, அதை நேரடியாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அதற்காக தான் அந்த நேரடி பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது 100 நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். அதுலேயும் கடந்த 100 நாட்களுக்கு 1100வது நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து நடைபெறாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு பிறகு நம்ம வந்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம். மீண்டும் நம்ம வந்து இந்த விழாவுக்காக, இந்த நாளுக்காக காத்திருந்தோம் அப்படின்னா விடுமுறை அப்படிங்கிறதுலாம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கும். எல்லாருடைய நாட்களையும் மனதில் கொண்டு தான் அது விடுமுறை தினமாகவும் இருக்க வேண்டும், முகூர்த்த தினம் அப்படிங்கிறது குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காரணிகளில் யோசித்து தான் இந்த தேதியை வந்து நம்ம வந்து முடிவெடுக்கிறோம். குழந்தைகளுடைய பரீட்சைகளை எல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு அரசியல் எலெக்ஷன் அப்படிங்கிறதும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறதும் இது எதுவும் யாருக்கும் எந்த இடத்திலும் பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து சரியான ஒரு தருணத்துக்காக காத்திருந்தோம். அவ்வாறாக தான் இந்த வந்து 10, 11, 12 அப்படிங்கிற தேதிகளில் நம்மளுடைய குற்றாலத்தில் 1200வது நாள் கேம்ப் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த கேம்பை பற்றின கருத்துக்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்தடைந்திருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு போய் சேருங்க. அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருங்க. நிறைய சகோதர சகோதரர்கள் கேம்பில் பங்கு கொள்வதற்காகவே புதிய உறுப்பினர்களாக பங்கு கொள்கிறார்கள். அதுதான் எனக்கும் வேணும். எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரிந்து அவர்கள் கேம்ப் வரும்பொழுது இன்னும் அவர்களுக்கு அது வந்து ஒரு புதிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாமல் நம்மை பற்றி எல்லாம் தெரிந்தவர்களாக, அவர்களை பற்றி நாம் தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு உறவு நட்பு அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய 1200வது நாள் கேம்ப் அப்படிங்கிறது குற்றாலத்தில் 10, 11, 12 தேதிகளில் இயற்கையோடு சூழ்ந்த மலையடி வாரத்தில் அற்புதமான கேஆர் டைகர் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் வைத்து நம்மளுடைய நிகழ்வு நடைபெறுகிறது. நிகழ்வை பற்றின நிறைய பின்னூட்டங்கள் அப்படிங்கிறது வருங்காலங்களில் வந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கி கூட உங்களுக்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறது வரும். அந்த வீடியோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உங்களை வந்தடைந்த பிறகு நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க, ரீல்ஸில் வைங்க, மற்ற நீங்கள் எத்தனை குழுக்களில் அதை அனுப்ப முடியுமோ அதை அனுப்பி வைங்க. அது பின்னணி இசையோடு, தப்பு இசையோடு வரப்போகிறது. தப்பு இசையை நம்மளுடைய சகோதரர் டைகர் பகலவன் அவங்க வந்து நமக்கு தயாரித்து தந்திருக்காங்க. அந்த தப்பு இசையோடு சேர்ந்த ஒரு ஆடியோவை அதை வீடியோவாக மேக் பண்ணி நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல, மற்ற குழுக்களில் நீங்கள் வந்து பகிருங்கள். அதன் வாயிலாக நிறைய பேர் பயனடையட்டும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கூறி எல்லோரும் தயாராக இருங்கள். நம்மளுடைய டைகர் குடும்பத்தின் 1200வது நாள் கேம்ப் அப்படிங்கிறத வாழ்வியல் முறையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாழ்க்கை முழுவதும் அதை தெரிந்து வைத்து அதை பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம் அப்படிங்கிறதையும், குழந்தைகளுக்கான இந்த விடுமுறை தினத்தில் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்களை நீங்கள் கூடிய மட்டும் அவர்களிடத்தில் இதை தெரியப்படுத்தி, ஏன்னா நம்ம நிகழ்வு முடிந்த பிறகு மீண்டும் எப்பொழுது கேம்ப், மீண்டும் எப்பொழுது கேம்ப்புங்கிற கேள்வி வராமல் இந்த கேம்பையே நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் குறிப்பிட்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் அல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய அனந்தன் கதை, அதாவது ராமனின் நண்பன் கதை எவ்வாறாக இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். ஏன்னால் உங்களுடைய கருத்துக்கள் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதை ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். ஸோ இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்தளியுங்கள் அப்படிங்கிறதோட நம்மளுடைய 8 நடையின் 42வது நிமிட நடை நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறியிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.